ஸோ ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கேமோடைய சுற்றி தான் பார்க்க போகிறோம். அது வேறு எந்த கேமில், நோக்கியா ஸ்னேக் கேம் தான். ஓகேயா? ஸோ இந்த கேம் எல்லாருமே சின்ன வயசில் கண்டிப்பாக விளாண்டுருப்பீங்க ஒரு தடவையாது. ஸோ அதோட ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ், இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா, நான் கூகுளில் ஸ்னேக் கேம் நடிச்சிங்கன்னா இப்படி வரும், அதை எடுத்து நீங்கள் ப்ளே கொடுத்துக்கலாம். ஓகேயா? அடுத்து நம்ம என்ன பார்க்க வரோன்னா, இந்த கேமோட கான்செப்ட் தான், இந்த கேமோட கான்செப்ட் ரொம்ப ஈஸி தான். ஒரு பாம்பு ஒரு ஆப்பிளை நோக்கி கடிக்கும், அதை கடிக்க கடிக்க அந்த பாம்பு வளரும், தன்னைத்தானே முட்டிக்கிச்சுன்னா இறந்துடும், அவ்வளோதான் இந்த கான்செப்ட். ஸோ இந்த கேம் முத முதல்ல எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1976 ரிலீஸ் ஆச்சு. முத முதல்ல நோக்கியா மொபைலில் ரிலீஸ் ஆகலை, ஆர்கேட் கேம்ஸில் தான் ரிலீஸ் ஆச்சு. ஓகேயா? ஸோ இந்த கேம் எப்போ நோக்கியா மொபைலில் ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்க, 1997 தான். ஸோ இந்த கேம் எந்த ஃபோனில் ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நோக்கியா 6110. ஸோ இதே அதோட இந்த வருஷன் தான் அதோட பிரபலமான வருஷன் கிடையாது, அதை எப்படின்னா கடைசி சொல்கிறேன். ஸோ இந்த கேமை கண்டுபிடிச்ச ஒரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா, டனிலி அர்மண்டோ, இவர் தான் இந்த கேமை கண்டுபிடிச்சார். ஸோ இந்த கேமோட மொதல் வருஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு கோடு இன்னொரு ஒரு பாலை கடிக்கிற மாதிரி தான் வரும். ஓகேயா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2000 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, நோக்கியா 3310 ஃபோனில் பார்த்தீங்கன்னா, இந்த கேம் வந்து ஸ்னேக் டூன் ரிலீஸ் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா, ஸ்னேக்குக்கு நல்ல ஷேப் கொடுத்து ஆப்பிளுக்கு நல்ல ஷேப் கொடுத்துருந்தாங்க. உண்மைக்கு ஸ்னேக் ஆப்பிளை திங்குமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற ஒரே பதில் என்னதுன்னா, கண்டிப்பாக கிடையாது. இது நான் சொல்லலைங்க, கூகுளே சொல்லுது. நீங்கள் வாருங்க, ஸ்னேக் வந்து ஒரு கார்னிவரஸ், அதை ஆப்பிளை திங்க முடியாது. ஓகேயா? இந்த கேமில் காமிச்சது ஒரு கற்பனை தான். ஸோ இந்த கேமோட ஹையஸ்ட் ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ப மாட்டிங்க, 256 தான். நீங்கள் ஆயிரக்கணக்கில் எதிர்பார்த்துருப்பீங்க, ஆனால் கிடையாது, 256 தான். ஸோ இதை இன்ஸ்பயர் பண்ணியே நிறைய கேம்ஸ் வந்துருக்கு. அதில் இப்போ பிரபலமாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லிதர் ஐயோ தான். ஸோ இந்த கேமோட கான்செப்டும் கிட்டத்தட்ட இதே கேம் மாதிரி தான். என்னென்னா, இந்த பவர் மாதிரி எனர்ஜியாக இருக்குல்ல, அதெல்லாம் திங்க திங்க இந்த பாம்பு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துடும், வேறு பாம்பில் முட்டினா செத்து போயிடும், அவ்வளோதான். சரி, நம்ம இந்த கேம் ஒரு வாட் ட்ரை பண்ணி பார்ப்போம், ஸ்லிதர் ஐயோ. ஓகே, இந்த பெரிய பாம்பை நம்ம வந்து நம்மளை முட்டப்போமா? வாடா வாடா. என்னடா இதுக்கு எண்டே கிடையாதா, எவ்வளோ பெருசாக போகுது பாருங்கள் இந்த பெரிய பாம்பு. டேய் நில்றா நில்றா, இங்கே வாடா வாடா வாடா, டேய் வாடா, சாவுடா, ஐயோ ஐயோ.